வேலூர் மாவட்டத்தில் பதற்றமான 177 வாக்கு சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் சூப்பிரண்டு மணிவண்ணன் தெரிவித்தார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களில் சரித்திர பதிவேடு பராமரிக்கப்பட்டு வரும் 565 ரவுடி உள்ளிட்ட நபர்கள் மீது வேலூர் மாவட்ட காவல்துறை வருகிற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் 69 பேரை கைது செய்து நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 265 பேரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உதவி கலெக்டர் முன்பு ஆஜர்படுத்தி நன்னடத்தை பத்திரம் பெறப்பட்டுள்ளது. மேலும் 116 பேரிடம் நன்னடத்தை பத்திரம் பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தலைமறைவாக உள்ள 58 பேரை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. மேலும் மாவட்டத்தில் மொத்தம் 732 துப்பாக்கி உரிமைகள் உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இதில் 489 ஆயுதங்கள் உரிமையாளர்களிடம் இருந்து பெறப்பட்டு காவல் நிலைய பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய வங்கி பணிக்காக மட்டும் பயன்படுத்தப்படும் 209 துப்பாக்கி உரிமங்களுக்கு சம்பந்தப்பட்ட வங்கிகளிடம் இருந்து சான்று பெறப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள 34 துப்பாக்கிகளை பெற்று காவல் நிலைய பாதுகாப்பில் வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 1303 வாக்கு சாவடிகளில் 177 வாக்கு சாவடிகள் பதற்றமான வாக்கு சாவடிகள் என கண்டறியப்பட்டு அங்கு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது காவல்துறையினரால் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பறிமுதல் செய்யப்படும் போதைப் பொருட்கள் மற்றும் வருமானங்கள் தொடர்பான விவரங்கள் தேர்தல் தொடர்பான ஆப்பில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இவ்வாரத்தில் கூறப்பட்டுள்ளது.